வியூவர்ஸ், வேர்ல்ட் டி ட்வெண்ட்டி முடிஞ்சு போச்சு, அடுத்ததான் ஐபிஎல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டே டி ட்வெண்ட்டி வந்துருச்சு. வெல்கம் டு பர்த்டே டி ட்வெண்ட்டி. மேட்சுக்கு எல்லாம் பரபரப்பா தயாராயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல மேட்ச்ல யார் வின் பண்ண போறா, யார் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறான்னு நம்ம கோச் சிபி சாஸ்திரி கிட்ட கேட்கலாம். வாங்க சொல்லுங்க சிபி சாஸ்திரி, இந்த மேட்ச்ல யார் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறா, யார் நிறைய ஸ்கோர் பண்ண போறான்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், நம்ம தலைவர் லலிதா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன ரீசன் நினைக்கிறீங்கன்னா, 4 வருஷமா கடுமையா நான் அவரு கோச் பண்ணிருக்கேன். அவரு தினமும் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு தினமும் ஜாகிங் ஜிம் எல்லாம் போறாரு. சோ கண்டிப்பா இந்த தடவை லலிதா வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவாரு, நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. இந்த மேட்சோட ஸ்பான்சர் நிசான் சிஓ கார்த்திகா கோஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கார்த்திகா கோஷன், நீங்க கார்த்திகா கோஷன் சிபி சாஸ்திரி மாதிரி நல்லா படிச்சீங்க. நான் பொட்டி வச்சிருக்கீங்க, நீங்க கார்த்திகா கோஷன் கேட்டீங்க. ஆக்சுவலி எதுக்காக நீங்க இந்த மேட்சை ஸ்பான்சர் பண்றீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம மாஸ்டர் பிளேஸ்டர் சதீஷோட பயங்கரமான ஃபேன். அவரோட மேட்ச் டிக்கெட்ஸ் வந்து வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. இன்னைக்கு அவருடைய மேட்சை ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு என்னால் வளர்ந்துருக்கிறதுனால அவரோட மேட்ச் ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி நான் அதை பண்றேன். இந்தியாவை பார்க்கறதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கிற இந்த மேட்ச் இன்னும் 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டே டியூன், திஸ் இஸ் பர்த்டே டி20 பவர்ட் பை நிசான், கோ-ஸ்பான்சர்ட் பை மவுண்டன் டியூ. ஒரு ஊருல ஒரே ஒரு வீர, அவன் பேர் ஆகாச சூரன், அவன் பேரு சொல்ல மூச்சில்ல, வாழ்த்த வயசில்ல, வணங்க தலையில்ல, அதையே பங்காளி, அதையே பங்காளி, அதையே பங்காளி, அதையே பங்காளி. Harish, a very, very, very happy birthday to you. May this year be a golden one for you. Best of luck. Happy birthday, Sachin. Happy birthday, Dynamic Sachin. God bless. Sirika da, sirchi wish padra. Dey, modala. Happy birthday, da. Have fun. அப்புறம் பேசலாம், நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு பர்த்டே இன்னைக்கு. டேக் கேர், ஹாப்பி பர்த்டே டாடா. நான் என் ஊர் பேச முடியாது, அதனால தான்டா. பாய். நெஜத்தில் வேணால் சச்சின் டிவிலியர்ஸ் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கள் தலை தான், ரெண்டு பிளேஸாக அந்த கலவை. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹரிஷ். உனக்கு வந்து தமிழ் வேலை இருக்கிற பற்றுனால வந்து தமிழே விஷ் பண்ணுறேன். இங்கிலீஷ் வளர்த்தும் வர மாட்டேன், அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சச்சின், டிவிலியர்ஸ், ஸ்டெயின் எல்லாரும் வந்து ஒரு சாதாரண பிளேயர்ஸ் தான். டைனமிக் ராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் லிட்டில் மாஸ்டர் மிஸ்டர் ஹரிஷ். ரொம்ப ஹாப்பி பர்த்டே லெஜெண்ட். ஹாப்பி பர்த்டே லெஜெண்ட். உங்க தலைவர் மாஸ்டர் பிளாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. பவுண்டரி அடிச்சு அடிச்சு அவர் ஆனது மாஸ்டர் பிளாஸ்டர். மச்சான், இது ரொம்ப ரிஸ்கியா தோணுது இல்ல? அப்ப குறிஞ்சி பூக்காக 12 வருஷம் காத்திருப்பியா? இல்ல, இப்ப இங்க ரிஸ்க் எடுக்க போறியா? ரிஸ்க் எடுக்கலன்னா லைஃப்ல வரும் ரஸ் தான்டா. வாடா மச்சான்.
உச்சம் தாண்டி உச்சம் தொடு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹரிஷ். உன்னை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நீ தான் முதல்ல வந்து நிற்பேன். அது சீரியஸாக அது எல்லாருக்கிட்டையும் அதை பார்க்க முடியாது. அண்ட் ஒருவர் நீ தான் எங்களோட லெஜெண்ட் லிட்டில் மாஸ்டர். நாங்கள் நிறைய கலாய்ப்போம், ஆனால் நிஜமாக ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னா, ஒரு யோசித்து பார்த்து ஐ திங்க் நம்ம வந்து 15 இயர்ஸாக நீனா ஸ்ரேயஸ் குருலாம் ஒரு கேங்காக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இட் பி ஃபார் எவர். நீ கோவா போகிறது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்க. இந்த வருஷம் கண்டிப்பாக பேங்காக் போகிறோம், கலக்கிறோம், தூக்குறோம். மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹரிஷ், கீப் ராக்கிங். ஏய் ஹரிஷ், ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹரிஷ். ஹரிஷ் பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்க. ஹரிஷ் அளவுக்கு வந்து எந்த வேலையிலையும் வந்து டெடிக்கேஷனாக யாராவது இருக்க முடியாது, அது அவனுக்கே தெரியும். லைக் ஃப்ரம் கிரிக்கெட் ஆடுற இதுலேருந்து டோர்னமெண்ட் புக் பண்ணால் அவனே போய் சிங்கிள் ஹேண்டடாக போய் புக் பண்ணுவான் எல்லாமே. ஸோ கீப் ராக்கிங், என்ஜாய், பாய். Hi Harish, I'd like to wish you a very happy birthday. Stay blessed and have fun. Wish you a very happy birthday Harish. Hope all your dreams come true. சொல்லுங்க ரியாக்ஷன். ஹாப்பி பர்த்டே ஹரிஷ். வேற ஏதாவது சொல்லுங்கம்மா. God bless you. உலகத்துல நீங்க எங்க ஆடினாலும் உங்க மேட்ச் பார்க்க வர என்ன மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதே மாதிரி நீங்க யாரோட ஃபேன் நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்றேன். பேட்டிங்கில் சச்சின் இருக்க மாதிரி, பவுலிங்கில் ஸ்டேட் இருக்க மாதிரி எங்கேயாவது ரெண்டு சரி செஞ்ச கலவரம். அவரோட பேட்டிங்க்கு பயங்கர பொருளும் கிடையாது, அவரோட பவுலிங்க்கு பயப்படாத அவங்களும் கிடையாது. என்னதான் பேங்கார சாட்டர்டே சண்டே எக்ஸாம் வச்சிருந்தாலும் எங்காவது எல்லா விக்கெட்டும் கிரிக்கெட் விளையாடுன்னு கங்க கடையை சுற்றிட்டு இருக்காரு. அவர் தான் ஹரிஷ். ஹீஸ் மை காட், ஹீஸ் மை இன்ஸ்பிரேஷன், எவ்ரி திங் டு மீ. என்னடா ஸ்பைடர்மேன் மாதிரி வால்ல ஓடிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? நான் தாங்க உங்க வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டிராவிட். சாரி டேவிட். அவன் பேர் டேவிட். இன்னைல இருந்து உங்க டிராவிட். இன்னைக்கு பிட்ச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் பத்தி எல்லாம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆல்ரெடி பேசிருப்பாங்க. சொல்லவே இல்ல. நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் பத்தி பேச வந்திருக்கேன். கிரிக்கெட்டர்ன்றது நம்ம ஹரிஷ் சந்திரன் தான். அவர் வந்து நம்ம தமிழ்நாடு சிங்கம். அவரோட கெரியரில் எவ்வளோ விக்கெட், எவ்வளோ ரன்ஸு, அதெல்லாம் அவ்வளோ எடுத்தும் அவரோட வெறி இன்னும் கிரிக்கெட்டில் இன்னும் அடங்கலை. அவர் வந்து சச்சின் டெண்டுல்கரோட அர்த்த ரெக்கார்டு அடிச்சிட்டு தான் நான் வந்து ரிட்டையர் ஆவேன்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்காருன்னா அடுத்த சச்சின் கூட உருவாகலாம். ஆனால் அடுத்த ஹரிஷ் சந்திரன் வந்து உருவாகவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் அப்பார்ட் அவர் வந்து ஒரு ரொம்ப காமான ஒரு சைலண்டான ஒரு பர்சன். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீங். பத்தாயிரத்துக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் ஐகான். இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் ஐகானுக்கு என்னோட பர்த்டே விஷ் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஹாப்பி பர்த்டே ஹரிஷ், விஷ் யூ ஆல் சக்சஸ். எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பர்த்டே டி20யோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் டேவிட் அலைஸ் கேகேக்கு நம்ம நிசான் சிஓ கார்த்திகா கோஷன் கொடுப்பாங்க. ப்ளீஸ் கம் கேகே. இந்த வெற்றியை நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு, நெக்ஸ்ட் 10th 12th மேக்ஸ் சொல்லி கொடுத்த மேக்ஸ் டீச்சருக்கு,
ஸ்கூல் பிரின்சிபலுக்கு, என்னோட பக்கத்து வீட்டு ஆண்டி, என்னோட எழுத்த வீட்டு அங்கிள், அது மட்டும் இல்லாமல் என்னை நான் பல டைம் கிரிக்கெட் ஆடும்போது தான் வந்து பால் பட்டு மண்டை உடஞ்ச ஆயக்கள், இவங்க எல்லாருக்குமே என்னோட வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டியை கூட விடலையா? எவ்வளவோ திறமைகள் கொண்ட பல பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல நல்லா விளையாடியும் ஏன் நீங்க வைல்ட் கார்டில் ரவுண்ட்ல உள்ள வந்த ஒன்றுமே வந்து அதை கேக்கிக்கு இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தீங்க? ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணது நம்ம தலைவர் வள்ளி தான். இருந்தாலும் அவருக்கு போஸ்ட் ஆட்ல பயங்கர பிஸியாக இருக்கு. முன்னாடியே சொல்லாம் சண்டே சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போறது